என்ன பிரியா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி வைக்கப்படுற? இப்படி வைக்கப்பட்டினா அப்புறம் பாட்டியோட ஆசையை நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறது? வாட் ஹேப்பன் பிரியா, என்னாச்சு, ஏன் பயந்த மாதிரி இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த நேரம் பேசுறதுக்கு இல்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. கிரி, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க என்கிட்ட நெருங்கி வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் உங்க மேல பைத்தியமாவே ஆயிட்டேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ என்னோட எல்லா கனவும் நிறைவேறிடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு நினைச்சு பார்த்தேன். அப்பவே நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஒரு மாசம் தாம்பத்திய விரதம் இருக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். இந்த விரதம் எனக்காக மட்டும்தான். உங்க விருப்பத்தை நான் தடுக்கல, ஏன்னா நீங்க என் ஹஸ்பண்ட். நீ சொன்ன நான் கேட்க மாட்டேன். நீ எப்படி நினைச்ச? இன்னில இருந்து நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் உன்னோடது என்னோடதுன்னு இல்லாம நம்மளோடதான் இருக்கணும். நம்மளோட கல்யாணம் எல்லாருடைய சமூகத்தால நடந்தது. உன்னுடைய வேண்டுதல் நல்லதா நான் உனக்கு கிடைச்சிருக்கேனா? ஒரு மாசம் இல்ல, அதுக்காக எத்தனை நாள் ஆனாலும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அர்ஜுன், யாரும் வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். வெரி குட், வெரி குட் அர்ஜுன். நீ கோட்டீஸ்வரன் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ டான்ஸ் கிளாஸ் வந்து சேர்ந்தப்போ ரொம்ப அமைதியா இருந்த. அந்த அமைதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பண்றது, அதுக்கு முன்னாடி உனக்கு பிரியாவை பிடிச்சு போச்சு. அவ பின்னாடி சுத்தி அவளை உன் வலையில விழ வச்சு இப்போ கிரிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே. ஏ டவுட் கிளியர் ஆச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் அவளை லவ் பண்ணிட்டு இருக்க. பிரியாவை டைவர்ஸ் பண்ண வச்சு அவ மூலியமா வர கோடிக்கணக்கான சொத்தை நீ அனுபவிக்கணும்னு நினைக்கிற. இந்த விஷயம் கிரிக் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்னவோ நீ இதுக்கப்புறம் என்ன காதலிப்பேன்ற நம்பிக்கை இல்ல. பிரியா மூலமா உனக்கு நிறைய பணம் கிடைக்க போதுன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா அண்ணா, டான்ஸ் மாஸ்டர் ஜோஜோவை நீ தான் கொலை பண்ணு எனக்கு தெரியும். நம்ம ட்ரூப் செலக்ட் ஆகிறதுக்கு தான் நீ பண்ண நான் நினைச்சேன். ஆனா கிரிக்கு பிரியாவை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சு நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொன்னீங்கல்ல, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கொலைய கூட உன் சுயநலத்துக்காக தான் பண்ணிருக்கேன்னு. என்ன மிரட்டறியா? ஆமா, நான் என் சுயநலத்துக்கு தான் பண்ணேன். இந்த விஷயத்தை நான் கிரி கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொன்னா உன் நிலைமை என்னாகும்னு யோசி. ஒண்ணு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல, உனக்கு கிடைக்க போற பணத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும். உனக்கு 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. வாட்டா, பை.